ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜில்ஸ் தமிழ் கிச்சன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா யாப்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நார்மல் பியர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி இது. ஸோ நார்மல் பியர் பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை கலரில் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து நம்ம ஊரில் பேரிக்கா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அதோட டிஃப்ரெண்ட் இனியொரு வெரைட்டி தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு எல்லோ ஒரு ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ நம்ம ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒயிட் பியர் அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ இதோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா யாப்பியர். ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ யா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே லைட்டாக ஒரு எல்லோ கலரும் ஒரு ஒயிட் கலர் மிக்ஸ் கலரில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பியரை விடையும் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அந்த பச்சை கலர் பியர் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சைஸ் வைஸ். அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கும்னா அவ்வளோ இனிப்பெல்லாம் இருக்காது, அப்படியே தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த என்ன சொல்கிறது, நார்மலாக இப்போ நம்ம வாட்டர் மெலன் இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தண்ணி நிறைய இருக்கும். ஸோ இந்த சம்மர் சீசனில் உங்களுக்கு இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, பிகாஸ் இதில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி. அதே மாதிரி கேஸ்ட்ரைட்டஸ் ப்ராப்ளம் இருக்கும்ல, அல்சர் கேஸ்ட்ரைட்டஸ் ப்ராப்ளம், அந்த கேஸ் ப்ராப்ளமுக்கெல்லாம் இந்த ஃப்ரூட் ரொம்ப நல்லதுங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து வாங்கி சாப்பிடுங்க. டேஸ்ட் பெருசாக ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் இருக்காது, பட் கொஞ்சம் தண்ணி கண்டென்ட் இதுக்கு வந்து ஜாஸ்தி. ஸோ இதை நான் கட் பண்ணி இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி இருக்கும்னு. ஸோ பாருங்கள், ஸோ கட் பண்ணால் இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட அந்த நார்மல் பியர் மாதிரியே அதோட சீடெல்லாம் இருக்கும், நடுவில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட் பண்ணதோட தண்ணி தான் இது. ஸோ வந்து அந்த வாட்டர் கண்டென்ட் இதில் வந்து ரொம்ப ஜாஸ்தி, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த ஃபுல்லாகவே வந்து தண்ணி தண்ணியாக தான் இருக்கும். ஸோ இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆல்ரெடி நான் சாப்பிட்ருக்கேன், ஸ்டில் இப்போ உங்களுக்காக ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன்னு திருப்பி சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரியே தாங்க, அவ்வளோ இனிப்பெல்லாம் இருக்காது, ஸ்வீட் வந்து ரொம்ப கம்மி, தண்ணி கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ சம்மருக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட் ஃப்ரூட் ஆக்சுவலி. அதே மாதிரி இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும், வெளியே வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வாட்டர் மெலன் மாதிரியே தான், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை வந்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ இருங்க, நல்லா இருக்கு கைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதை கட் பண்ணதுமே நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு தான் வைக்கணும், இல்லைனா நம்ம ஆப்பிள் மாதிரி இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அது பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க, நான் இதில் நிறைய நியூ ஃப்ரூட்ஸோட ரிவ்யூ எல்லாம் போடுவேன், அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.